ஹாய், வணக்கம். திருச்செந்தூர் ஆலயத்தின் கொடிமர வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் ஏற்படணுமா அப்படின்னா, நீங்கள் அவசியம் திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் அதிகாலையில் நடைபெறக்கூடிய கொடிமர பூஜையில் கண்டிப்பாக கலந்துக்கணும். அப்படி என்ன திருச்செந்தூர் ஆலய கொடிமர பூஜையில் விசேஷம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? திருச்செந்தூர் ஆலயத்தில் தினமும் மூலவர் நடை திறக்கிறதுக்கு முன்னாடியே முதன் முதல்ல ஆலயத்தினுடைய கொடிமரத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இது என்னங்க புதுசாக இருக்குது, எல்லா கோயிலையும் கொடிமரத்துக்கு தாங்க முதல்ல பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த கொடிமரம் பொதிகை மலையிலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்தன மரம். இந்த கொடிமரம் சந்தன மரம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. இந்த கொடிமரம் திருச்செந்தூர் ஆலயத்துக்கு வந்த வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்குவோமா? முன்னொரு காலத்தில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா நடைபெறலை. காரணம், அங்கே கொடிமரம் இல்லை. அதனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கொடிமரம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஊர் கூடி பேசி முடிவெடுத்தாங்க. உடனே ஆறுமுக மாசாரி அப்படிங்கிறவர் தலைமையில் 21 பேர் கொண்ட ஒரு குழு காக்காச்சி மலைக்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிக்கு போய் கொடிமரம் வெட்ட கிளம்புனாங்க. திருச்செந்தூர் மந்தைக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் அந்த குழுவினர்கள் வேண்டுறதுக்காக போனாங்க. மற்றவங்க கோயிலுக்கு வெளியிலேயே நின்றுட்டாங்க. ஆறுமுக மாசாரி மட்டும் கருவறைக்குள்ளே நுழைஞ்சு அம்மனை வணங்கினார். அப்போ அம்மன் கண்களிலிருந்து நீர் வழிஞ்சுது. பயந்து போய் படப்படுத்து போன ஆசாரி, அம்மனே ஏன் இந்த நிலை, தங்கள் கண்கள் ஏன் நீர் வழியுது அப்படிங்கிற காரணத்தை கேட்குறாரு. அம்மன், மகனே, நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான். ஆனால் இந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாருமே உயிரோடு திரும்ப மாட்டாங்க. அதை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இது நீ அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இது வந்து ஆண்டவன் கட்டளை. இந்த நிலை தெரிந்த காரணத்தினால தான் என் கண்களில் கண்ணீர் வந்தது அப்படின்னு சொல்லி அம்மன் சொல்கிறாங்க. உடனே அதிர்ந்து போன ஆறுமுக மாசாரி அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமலேயே திகச்சு நின்றுட்டாரு. இதை வெளியே இருக்கிறவங்ககிட்ட சொல்லவும் கூடாது, சொன்னால் தெய்வ குத்தமாயிரும். அதே நேரம் நம்மளை நம்பி நம்மோடு வரவங்களை காப்பாற்றுறதும் நம்மளோட கடமை. என்ன செய்யறதுன்னு தெரியாமே குழம்பி போயிட்டாரு. இருந்தாலும் கலங்காமல் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு களக்காடு பக்கத்தில் இருக்கிற ஏர்வாடிக்கு வந்தார். அங்கே சின்னத்தம்பி மரக்காயர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதியை பார்க்குறாரு. அவர்கிட்ட முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை பற்றி சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்குறாரு. சின்னத்தம்பி மரக்காயரோடைய மனைவி பாத்திமா பீவி அவரை தடுத்தாங்க. நான் நேற்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரியான அறிகுறிகள் தெரியுது. அதனால் கொடிமரம் வெட்டுறதுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் அதை கேட்கல. மனைவி உடனே அழுதாங்க. நம்ம குடும்பம் உங்களை நம்பித்தான் இருக்குது, தயவுசெய்து போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, தடுக்கிறாங்க. ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் அதை கேட்கல. விதி யாரை விட்டது? அவரும் ஆறுமுக ஆசாரி குழுவினரோடு சேர்ந்து களக்காடு மலைக்கு போனாங்க. அவங்க திருச்செந்தூரில் இருந்த 21 மாட்டு வண்டிகளில் வந்திருந்தாங்க. அந்த வண்டிகள் அணிவகுத்து களக்காடு மலைக்கு போச்சு. ஆனால் அவங்களுக்கு தேவையான கொடிமரம் அங்கே கிடைக்கல. அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தாங்க, பக்கத்தில் எந்த இடத்துலையும் சரியான மரம் கிடைக்கல. அதனால் காக்காச்சி மலை அப்படின்னு சொல்லப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பொதிகை மலை உச்சிக்கு போகிறாங்க. அங்கே அற்புதமான ஒரு நல்ல உயரமான ஒரு சந்தன மரம் ஒன்று இருக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. ஆஹா, இந்த மரம் தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு ஏற்ற கொடி மரம் அப்படின்னு ஆறுமுக ஆசாரி சொல்கிறாரு. அவர் சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட இந்த மரத்தை பற்றி கேட்குறாரு. ரம்யமான வாசனையோடு இருக்கிற இந்த அற்புத மரத்தை பற்றி மை போட்டு பார்க்குறாரு அந்த சின்னத்தம்பி மரக்காயர். அப்போ அந்த மரத்தில் அடி மரத்தில் சுடலை மாடனும் மேல் முனையில் சங்கடகாரனும் உள்ளிட்ட 21 தேவதைகள் இருக்கிறது தெரிய வந்தது. அந்த 21 தேவதைகளையும் விரட்டி விட்டுட்டு தான் மரத்தை வெட்டணும் அப்படிங்கிறதுனால அதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மரக்காயர். மற்றவங்களை கோடாரியை வச்சு வெட்ட சொன்னார். கோடாரி மூலமாக வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திருப்பி விட்டுது. உடனே அந்த கோடாரி மரத்தை வெட்டிய 20 பேரின் கழுத்தில் பட்டுது. அலறியபடி 20 பேருமே ரத்த வெள்ளத்தில் சரிஞ்சு அங்கேயே மரணம் அடைஞ்சிட்டாங்க. அதனால் ஆறுமுக ஆசாரி ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சார். ஐயோ, நான் என்ன செய்வேன் அப்படின்னு மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயர்கிட்ட போய் பார்த்த அவர் அவரும் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரி என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல. இதுக்கு இடையிலேயே அந்த மரத்தில் இருந்த 21 மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டுனுச்சு. உயிருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினார். அடுத்தது பொதிகை மலைக்கு வந்து அடைஞ்சார். அங்கேயும் துரத்திக்கிட்டு வந்த 21 மாட தேவதைகளை பார்த்து பயந்து அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பித்தார்.
இறுதியில் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார் கோவிலில் வந்து அவங்க தஞ்சமடைஞ்சார். அவரோட உதவியை வேண்டினார். சொரிமுத்து ஐயனார் 21 மாட தேவதைகளையுமே கூப்பிட்டு சமாதானம் செஞ்சார். முருகன் எனது சகோதரன் தான், அவன் கோயிலுக்கு தானே கொடிமரம் போவது, அப்புறம் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த சுடலை மாடன், சங்கடகாரன் உட்பட 21 மாட தேவதைகளும், நாங்கள் வசிக்கிறதுக்கு இது மாதிரி வேற சந்தன மரம் இல்லை அப்படின்னும், திருச்செந்தூர் ஆலயத்தில் இந்த கொடிமரம் பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் தங்களை தொடர்ந்து இந்த கொடிமரத்திலேயே வாசம் செய்ய அனுமதி வழங்கணும் அப்படின்னும், தங்களுக்கு தான் முதல் பூஜையை நடத்தியதுக்கு அப்புறம் தான் மூலவருக்கு பூஜை நடத்தணும் அப்படின்னு சொரிமுத்து நாயனார்கிட்ட வேண்டினாங்க. சொரிமுத்து நாயனாரும் அவர்களுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிட்டு சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை அவங்களே வெட்டி அதை திருச்செந்தூரில் கொண்டு சேர்த்து ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னும், அவங்களே அந்த கொடி மரத்தில் தொடர்ந்து வாசம் செஞ்சு கொள்ளும்படியாக உத்தரவிட்டார். அதன்படி சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினாங்க. அதுக்கப்புறம் 21 மாட்டு வண்டியையும் ஒன்றா கட்டினாங்க. அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி அது மேலே வச்சு திருச்செந்தூருக்கு கொண்டு வர்றாங்க. அந்த மரம் தான் இப்போ திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டிருக்குது. சொரிமுத்தையனர் உத்தரவின்படி சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளும் இந்த கொடிமரத்தில் வாசம் செய்யறது வர்றாங்க. இப்போவும் திருச்செந்தூர் ஆலயத்தில் மாசி திருவிழா நடைபெறும் போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடக்காரனுக்கும் படைச்சிட்டு தான் தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வாங்க. மாசி திருவிழா தேர் ஓடும் போதும் அதுலேயும் சங்கடக்காரன் தேர் மேலே ஏறி சரி போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தேர் நகரும். இந்த தகவல் கொடிமர காவியம் அப்படிங்கிற வில்லுப்பாட்டு கதையிலிருந்து கிடைச்சது. திருச்செந்தூர் ஆலயத்தில் இருக்கிற கொடிமரம் ரொம்ப பிரம்மாண்டமானது. இதை 21 மனிதர்கள் கொண்டு வர்றது அப்படிங்கிறது இயலாத காரியம். ஆனால் சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளும் சேர்ந்து இந்த மரத்தை வெட்டி 21 மாட்டு வண்டியை ஒன்றா கட்டி அதில் தூக்கி வச்சு வந்த சம்பவம் ஒரு மலைப்பான விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ மாதிரி எல்லாம் முன்னாடி போக்குவரத்து வசதியெல்லாம் அந்தளவுக்கு கிடையாது. அதனால் 21 மாட்டு வண்டியும் நேராக திருச்செந்தூர் வரும்போது சாலையில் தடை ஏதும் இருந்திருக்காது. சொரிமுத்து ஐயனாரின் ஆசியோட சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளும் இன்னைக்கும் வாசம் செய்து வரும் பொதிகை மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தன மரம் தான் இப்பையும் திருச்செந்தூரில் கொடிமரமாக இருக்கிறதால இந்த கொடிமரத்துக்கு தான் முதல்ல பூஜைகள் நடைபெறும். அதுக்கப்புறம்தான் மூலவருக்கும் நடை திறக்கப்பட்டு அபிஷேகம் பூஜை எல்லாம் நடக்கும். தினமும் காலையில் 5 மணிக்கு கொடிமரத்துக்கு பூஜைகள் நடைபெறும் போது ரெண்டு பேர் மந்திரத்தை பகிர்ந்து சொல்ல அவர்களுடன் சேர்ந்து மற்றவங்களும் ஒவ்வொரு மந்திரத்தின் முடிவுலையும் நமஸ்காரம் செய்வாங்க. இதற்கான அனுமதி இலவசம். அதிகாலையில் நடைபெறும் இந்த கொடிமர பூஜையில் கலந்துக்கிட்டா சுடலை மாடன், சங்கடக்காரன் உள்ளிட்ட 21 மாட தேவதைகளின் ஆசிகள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் அப்படிங்கிறது உறுதி. இந்த கொடிமர பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல திருப்பம் உண்டாகும். நம்பிக்கையோடு இந்த கொடிமர பூஜைக்கு போய்த்தான் பாருங்களேன். திருச்செந்தூர் போனால் திருப்பங்கள் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த கொடிமர பூஜையை பார்த்தா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ தானே தெரிஞ்சுக்கிறோம். திருச்செந்தூர் முருகனின் கொடிமர ஆசியுடன் இதை கேட்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள்.